கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 12 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ரம்யா சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்க கார்த்தி, கண்டிப்பாக வந்துட்டு தீபா பூஜை செஞ்ச இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிக்கிட்டே நேராக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தீபா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா அதிர்ச்சியாகி, கார்த்திக் தீபா மயக்கம் போட்டு கிடக்குறா, இதனால தான் அவள் கைத்தை விட்டுருப்பா போல அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாவை கலப்புறாரு. தீபா மயக்கத்துலேருந்து லைட்டாக தெளிகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீங்கள் நேத்தையிலேருந்து காணும் தீபா, பார்த்தா இங்கே பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா குழம்பாத அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் ஒரு பெண் சாமியாரை பார்க்குறதுக்கு மலைக்கு போனேன், அங்கே அவங்க என் கையில் கயிறு கட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா நீ இங்கே பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ரம்யா சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா இது மாதிரி நீ பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு சாமியாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் தான் வந்துட்டு நீ பரிகாரம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மர பீப்பாய்க்குள்ளே உட்காந்து நான் பரிகாரத்தை செஞ்சேன், அப்போ என்னாச்சுன்னு தெரியல நீ திடீர்னு கயிறை விட்டுட்ட அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா இவ்வளவும் நடந்திருக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, சரி உன்னை யார் பரிகாரம் செய்ய சொன்னது, என் அத்தைக்காக நான் தானே பரிகாரம் செய்யணும், உன்னை யார் பரிகாரம் செய்ய சொன்னது அப்படின்னு கேட்க. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா உன்னை அந்த பரிகாரம் செய்ய சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உன்னை அந்த பரிகாரம் செய்ய விடலைனா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுத்தது உன்னை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அத்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, என் மாமியாருக்கு நான் தானே பரிகாரம் செய்யணும், நீ செய்கிறதுக்கு நீ யார் ஃபஸ்ட்டு, உன்னை யார் இதில் தடையிட சொன்னது அப்படின்னு தீபா ரம்யாவை திட்டுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சாரி தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னுடைய சபதமே வீணாக போயிட்டு, அத்தையோட கால் பாதத்தில் தாலியை வச்சு சாமி கும்பிட்டேன், இது மாதிரி நான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துட்டு தான் உங்கள் உயிரை மீட் பண்ண சொல்லி சபதம் போட்டேன், இப்போ என் சபதம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு எல்லாமே உன்னால தான் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு, என் அத்தைக்கு ஏதாவது ஆகப்போகுதே அப்படின்ட்டு தீபா வந்துட்டு அழுதுகிட்டே ஓடுறாங்க. அத்தை உங்களுக்கு என்ன ஆகப்போகுதோ தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டு ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது எதுவுமே நடக்காத மாதிரி தீபா சொல்லிக்கிட்டு இருக்காளே என்னவா இருக்கும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா ஓடி போய் காரில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அத்தைக்கு என்ன ஆகப்போகுதோ தெரியலையே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் தீபா பயப்படுறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார் நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ அந்த பரிகாரத்தை செய்ய முடியலை, அத்தையோட கால் பாதத்தில் அந்த தாலியை கட்டி வச்சுருக்கேன், அந்த தாலியை உங்கள் கையால் மறுபடியும் கழுத்துக்கு போடணும், ஆனால் ரம்யா தேவையில்லாமல் இடையில வந்துட்டு நான் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ அவ செஞ்சதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கார்த்திக் சார் அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா கவலைப்படாதீங்க, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது பரிகாரம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சார் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் சார், அதுக்காக குருஜியெல்லாம் பார்த்து அந்த பரிகாரத்துக்கெல்லாம் தயார் பண்ணேன், ஆனால் கடைசியில் அந்த பரிகாரத்தை நான் செய்ய முடியாமல் போச்சே, எனக்கு ரொம்ப சத்தம் போட்டு அழுகணும் போல் இருக்குது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி தீபாவோட கண்ணீரை தொடச்சி விடுறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் உங்களுடைய மடியில் படுத்து அழுகணும் போல் இருக்குது, கஷ்டமெல்லாம் சீக்கிரம் தீரணும்னு தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா சீக்கிரம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு, இந்த குடும்பத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நம்ம குடும்பத்துக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா எந்த அளவுக்கு அம்மா எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் எனக்கு முக்கியம், அதனால் மறுபடியும் இந்த மாதிரி எந்தவித முடிவும் எடுத்துறாதீ அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி தீபா வந்துட்டு நேராக கோயிலுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு நேராக கோயிலில் வந்துட்டு அந்த பெண் சாமியாரை தேடுறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு தீபாவை ஃபாலோ பண்ணி வராங்க. நம்ம தீபா நேராக அந்த பெண் சாமியாரை போய் பார்க்குறாங்க.
தீபா நேராக அந்த பெண் சாமியார்கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் வந்துட்டு அந்த கயிறை கட்டி விட்டீங்கள, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எதுக்காக அந்த கயிறை கட்டி விட்டீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எல்லாமே நல்லதுக்கு தான் மகளே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எப்படி நல்லதுக்காக இருக்கும், நீங்கள் அதை கட்டி விட்டதுலேருந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, பரிகாரம் செய்ய போகிறேன்னா பரிகாரம் செஞ்சனான்னு கூட தெரியல, எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு வந்து பரிகாரம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறான், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீய சக்திகள்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கயிறே கட்டிவிட்டேன், அதே மாதிரி தீய சக்திகிட்டேருந்து நீ தப்பிச்சு வந்துட்ட அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, தீய சக்தியா, எந்த தீய சக்தி அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, யாரை தீய சக்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, இங்கே பாரு, நீ அத்தையை காப்பாற்றணும் தானே ஆசைப்பட்ற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம், என் அத்தையை காப்பாற்றணும், அந்த பரிகாரத்தை எனக்கு பதிலாக என் தோழி செஞ்சிட்டா, இதனால் ஏதாவது என் அத்தைக்கு ஆகுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்கிட்டேயே அத்தையை காப்பாற்றுறதுக்கான சக்தி இருக்கும் பொழுது நீ எதுக்கு அந்த பரிகாரத்தை எல்லாம் செய்ய போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா இதை காதில் வாங்கிட்டு, இந்த ஆள் தீய சக்தின்னு சொல்கிறது நம்மளையாக தான் இருக்குமோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்ககிட்ட நல்ல குரல் வளம் இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் குரல் மூலமாக அம்மன் கிட்ட நீ பாட்டு பாடு, கண்டிப்பாக அந்த அம்மன் இறங்கி வருவா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, சாமிக்கிட்ட போயிட்டு விளக்கை ஏற்றி நீ பாட்டு பாட ஆரம்பியே, கண்டிப்பாக உன் பாடலுக்கு அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உனக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண் சாமியார் சொல்கிறாங்க, நீ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வராங்க. வரும்பொழுது ரம்யா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம தீபா ரம்யா கிட்ட, ரம்யா நீ இப்போ எப்படி வந்த அப்படின்னு கேட்க, ரம்யா சொல்கிறாங்க, தீபா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, உனக்கு பதிலாக நான் பரிகாரம் செஞ்சுட்டேன்ன, அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரம்யா, நீ வந்துட்டு எனக்காக தானே பரிகாரம் செய்யணும்னு நினச்ச, எனக்கு ஏதாவது ஆகிரும்னு நினச்சி பயந்து போய் தானே நீ பரிகாரத்தை செய்யணும்னு நினச்ச, உன்னையை நான் ரொம்ப திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா, நீ என்னை மன்னிச்சிட்டாலே போதும் அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி, இது மாதிரி பெண் சாமியாரை பார்த்தேன், அவங்க வந்துட்டு என்னை வந்து பாட்டு பாடி சாமி கும்பிட சொன்னாங்க, அப்படி பண்ணால் அத்தைக்கு வந்து நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பெண் சாமியார் சொன்னாங்க, அதனால் நான் சாமி கும்பிட போகிறேன், வா அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்க, அதனால் நான் போயிட்டு உனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே நிற்கிறாங்க. நம்ம ரம்யா நேராக வெளியில் போயிட்டு ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க, இங்கே பாரு, நான் இந்த கோயிலில் நிற்கிறேன், இது மாதிரி பாட்டு பாட முடியாத அளவுக்கு குரல் ரொம்ப மோசமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொண்டு வா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, அவ்வளோதானே மேடம், 5 நிமிஷத்தில் நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு கோயிலுக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆள் கொண்டாந்து அந்த பானகத்தில் கலக்கிறதுக்காக அந்த மருந்து கொடுக்குறாரு. ரம்யா கேட்குறாங்க, இது நல்லா வீரியமாக இருக்கம்மா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் இதை மட்டும் குடித்தா போதும், அவ்வளோதான், சுத்தமாக தொண்டை ஒரு வாரத்துக்கு ஒருக்கே ஆகாது அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானத்துக்கு கலக்க வேண்டிய அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு நேராக ஒரு சொம்பு எடுத்து அதில் அந்த மருந்தை கலக்கிறாங்க. கலத்து நல்லா கலந்து நேராக கோயிலுக்குள்ளே கொண்டு வராங்க. அங்கே நம்ம தீபா இருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா போயிட்டு நேராக தீபா கிட்ட அந்த பானகத்தை கொடுக்குறாங்க. தீபா இதை குடிச்சிட்டு நீ நல்லபடியாக வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா எனக்கு வேணாம், நான் சாமிக்கு பூஜை தானே பண்ண போகிறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் வந்துட்டு சும்மாவே போய் பாட்டு பாடுறேன், நீ வேணும்னா குடிச்சிக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ ரொம்ப வந்துட்டு களைப்பாக இருக்க, இதை குடிச்சிட்டு நல்லா பாடேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. உடனே தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க. அப்போ தீபா குடிக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு பக்கத்தில் மகளேன்னு சத்தம் கேட்குது.
அப்போ ரம்யா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. ஆஹா, இவ இருக்கு இங்கே வந்தா, இவ நம்ம திட்டத்தையே ஒன்றில் மாய்க்கிடுவாளே அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு, தீபா என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க பானகம்தான் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தரியா, எனக்கு பானகம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இது தீபாவுக்காக கொண்டு வந்தேன். தீபாவோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கூட சரியில்லைல, அவளுக்கு கொடுக்கறதுக்காக நான் கொண்டு வந்தேன். இதை போய் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு மகளே, தாகமாக இருக்குன்னு கேட்குறேன், கொடுக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா அமைதியாக இரு, தண்ணி தவிக்குதுன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்காமல் நம்ம குடிக்கிறது ரொம்ப தப்பு, எனக்கு ஒன்றும் இப்போ தண்ணி அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண் சாமியார்கிட்ட தீபா அந்த பானகத்தை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க நேராக ரம்யாவை பார்த்துக்கிட்டே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரம்யாவோட தொண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரகரக்க ஆரம்பிக்குது. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது, தொண்டை இப்படி கரகரங்குதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சாமியார் சொல்கிறாங்க, தீபா இந்த பானகம் ரொம்ப அருமையாக இருக்குது, நானே குடிக்கவா அப்படின்னு கேட்க தீபாவும் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பெண் சாமியார் அந்த பானகம் ஃபுல்லாகவே குடிக்கிறாங்க. அப்போ ரம்யாவுக்கு சுத்தமாக தொண்டை ரொம்ப கரகரக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பெண் சாமியார் நேராக தீபா கிட்ட அந்த சொம்பை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பானகத்தை என் வாழ்க்கையில் நான் குடித்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யாவோட தொண்டை சுத்தமாக சரியில்லை. அப்போ நம்ம தீபா ரம்யா கிட்ட, இங்கே பாரு பானகத்தை அவங்க குடிச்சிட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு குடித்த மாதிரி தான் இருக்குது, நான் போய் அம்மனுக்கு பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு தீபா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யாவோட தொண்டை செம்மையாக வலி தாங்க முடியலை. ரம்யா அந்த இடத்துலேருந்து பயந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு விளக்கெல்லாம் கொளுத்தி வைக்கிறாங்க. விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு, என் அத்தைக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தீபா அம்மன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா பயந்து ஓடுறாங்க. அப்போ டக்குன்னு பெண் சாமியார் போயிட்டு ரம்யாவுக்கு எதிர்க்க நிற்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏய் யார் நீ, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியல, எதுக்காக என்னுடைய திட்டம் எல்லாத்தையுமே வந்து தவிடுபடி ஆக்குற அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, நீ எப்படிப்பட்ட கேடி, சொந்த தோழியவே கொலை பண்ணணும்னு பார்க்குறேன், உன்கிட்டேருந்து நான் தான் தீபாவை காப்பாற்றிருக்கேன், உனக்கு நான் ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இது மாதிரி தீபா உன்னைய தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ தீபாவை தொந்தரவு பண்ணாவ அவளுக்கு உயிர் தோழியாயிரு, அவளுடைய வாழ்க்கையவோ இல்லை அவளையோ கொல்ல பார்த்தேன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரம்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அப்போ அந்த பெண் சாமியார் நினைக்கிறாங்க, இவ கண்டிப்பாக திருந்த மாட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நேராக மீனாட்சிக்கிட்ட, அண்ணி தீபாவை இப்போ நான் கூட்டிகிட்டு வந்தேனே, இப்போ தீபா எங்கே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபா வீட்டுக்கே வரல தம்பி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி, என்ன நீ சொல்கிறீங்க, நான் இப்போ தான் தீபாவை கொண்டாந்து வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு காரை கொண்டாந்து அங்கே நிப்பாட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் தீபா எங்கே போனாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தெரியல தம்பி, தீபம் வந்ததாவே எங்களுக்கு தெரியலையே, வந்திருந்தால் தான் எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் தீபாவை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. கார்த்தி நேராக கோயிலுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா அங்கே தீபா அம்மனுக்காக பாட்டு பாடிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக தீபா பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. கார்த்தியும் சாமி கும்பிட்றாரு. அப்போ நம்ம தீபா வந்துட்டு பாட்டு பாடி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை அசைய ஆரம்பிக்குது, கண்ணிலேருந்து தண்ணி வருது. இதை வந்துட்டு நம்ம நர்ஸு பார்க்குறாங்க. நர்ஸ் பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க. இந்த மேடம் இப்போ பழையபடி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப அதிசயம். இவங்க வந்துட்டு கையசைக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவ் தான் அப்படின்ட்டு நர்ஸ் அந்த இடத்துலேருந்து டாக்டரை கூப்பிட போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, என்னாச்சும்மா அப்படின்னு கேட்க, அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, சார் அந்த ரெண்டாம் நம்பர் வார்டில் உள்ள அபிராமி மேடம் கையை அசைக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னதோட டாக்டர் எல்லாருமே ஓடியாடுறாங்க. ஓடியாந்து வந்து
அபிராமியை செக் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி லைட்டாக கண் முழிக்கிறாங்க. இதை பார்த்த டாக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாருமே வந்துட்டு உயிரோட வீட்டுக்கு திரும்பினதே கிடையாது, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி, அருணாச்சலம், ஆனந்த் எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா என்னாச்சுன்னு தெரியல, அத்தையோட ரூமுக்கு டாக்டர் எல்லாருமே மறுபடி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கடவுளே அபிராமிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அபிராமி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவும் கார்த்தியும் கோயிலில் இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய வாய்ஸை கேட்குறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அத்தைக்காக தான் நான் பாடினேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு பெண் சாமியார் வராங்க. வந்துட்டு, இங்கே பாரு தீபா, கவலைப்படாத, உன் அத்தை இன்னரம் கண் முழிச்சிருப்பாங்க, நீ போய் பாரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபா பெண் சாமியார்கிட்ட கேட்குறாங்க, அது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை காலத்துக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெண் சாமியாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கார்த்திக் சார் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட, கார்த்தி நம்பிக்கை இல்லாமல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இன்னொரு பக்கம் பெண் சாமியார் சொல்கிறாங்க, தீபா உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த கஷ்டமும் வராது, இனிமே நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்ட்டு பெண் சாமியார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா அது யார் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த பெண் சாமியார் தான் சார் என்னை கூட்டிகிட்டு போனது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ யாரோ ஒருத்தவங்க எங்களுக்கு சொன்னாங்க இது மாதிரி, நான் கோயிலில் உன்னை விசாரித்தப்போ, நீ இங்கேன்னு விசாரித்தப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா உன்னை பெண் சாமியார் தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அப்போ உன்னை பெண் சாமியார் தான் கூட்டிகிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்க தீபாவும், ஆமாம் சார் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு என் கையில் கயிறு கட்டினது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்றபடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது ரொம்ப மிராக்கள் தான் தீபா, அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும், அம்மா கண்டிப்பாக கண் முழிச்சிருப்பாங்கங்கிற நம்பிக்கையிலேயே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆனந்தி நேராக கார்த்திக்கிட்ட வந்துட்டு, கார்த்தி அம்மா கண் முழிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறது, இப்போ அம்மா எங்கே அப்படின்னு கேட்க ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா வந்து ஐசியூ வார்டுலேருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா நல்லபடியாக கண் முழிப்பாங்க, இனிமேல் அவங்களுக்கு மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்ல, அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நார்மலாகவே வந்து ஒர்க் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு கேட்டதோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எல்லாமே கடவுளோட அருளால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபா நேராக அவங்க அத்தையோட பக்கத்தில் போய் உட்காந்து, அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அபிராமி தீபாவோட கையை பிடிக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் தீபா சீரியலை கேரளாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தீபாவுக்கு அங்கே நடந்தது எதுவுமே ஞாபகமே இல்லை. இந்த சீன் எதுக்காக நடந்துச்சுன்னு கூட ஒரே குழப்பமாக இருக்குது. முக்கியமாக நம்ம கார்த்தி வந்துட்டு தீபாவை காப்பாற்றுற மாதிரி அந்த கயிறை மிதிக்கிற மாதிரியெல்லாம் ப்ரோமோவில் காமிச்சாங்க, பட் அது எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கார்த்தியோட ஹீரோயிசத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கதையில் பார்க்கும் பொழுது கார்த்தியை ரொம்பவே டம்மியாக காமிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அப்கமிங் சீன்ஸில் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கார்த்தி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரம்யாவோட இந்த வில்லி கெட்டப் வந்து ரொம்பவே இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. ரம்யா ரம்யான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ரம்யான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ ரம்யாவோட அந்த வில்லத்தனம் சீக்கிரம் வந்து எல்லாருக்குமே ரிவீல் ஆகணும், அதுதான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்கமிங் சீன்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த கதை முடிஞ்சதோட நெக்ஸ்ட்டு வந்து ரியா ஸ்டோரியை தான் காமிப்பாங்க. எப்படியும் ரியாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும், இல்லை ரியா வந்துட்டு போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரியும், இல்லை ரியாவுக்கு ஐஸ்வர்யா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிகிற மாதிரியும் தான் அப்கமிங் சீட்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ இதை தவிர்த்து என்ன கதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.